இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரலான டாப்பிக்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாவல் படிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து ரொம்ப டைம் டிசிப்ளின்டாக இருக்கேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ நாவல் படித்தேன்னா ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணும். ஏதோ படம் பார்க்குறேன், கேம் விளையாடுற மாதிரி ஒரு சாதாரண வேலை தான் அது. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் அதுக்கு பதிலாக ஒரு பிஸ்னஸ் புக்கோ ஒரு ஃபைனான்ஸ் புக்கோ வேறு ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் புக்கு படித்தோம்னா நம்மளுடைய அறிவாது வளரும், நாவலை படித்து என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பஸ்ஸில் ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு இருந்தேன், கையில் புக்கே எடுத்துகிட்டு போகல. என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஃபிசிக்கல் புக் மட்டும்தான் படிப்பேன், பிடிஎஃப்ல படிக்கவே மாட்டேன். பட் அந்த டைமில் வேறு வழியே கிடையாது, ஏதாவது ஒரு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எதுக்கு நம்ம எதுக்கு ஒரு நல்ல புக்கை, ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்கை, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை எதுக்கு பிடிஎஃபாக படித்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசாமல் நம்ம படிக்கவே மாட்டோன்னு இருக்கிற ஏதாவது ஒரு 2 புக்கு எடுத்து பிடிஎஃபாக படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சூஸ் பண்ணது ஒரு நாவலை படிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நாவல்னு சொன்னாலே தமிழில் ஓவர் ஹைப்டு, நாவல்னு சொன்னாலே ஒரு பேர் தான் வெளில வரும், அதுதான் பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னியின் செல்வன் எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் பிடிஎஃப்ல படித்தா தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பொது உடைமையான புத்தகம். ஒரு ஆத்தர் பிறந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் எழுதின புத்தகம்லாம் அவர் இறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் பொது உடைமையாயிடும். அதை யார் வேணால் பிரிண்ட் போட்டுக்கலாம், யார் வேணால் எங்கே வேணால் எடுத்து படிச்சுக்கலாம். அதை வந்து இந்த ஒரு பப்ளிகேஷன் சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ அப்போ வந்து இல்லீகலும் கிடையாது, பொன்னியின் செல்வனே எடுத்துருவோம், என்ன தான் இதில் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வன் எடுத்து படித்தேன். ஒரு 2-3 சாப்டர் படித்ததுக்கப்புறம் அந்த புக்கை முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு 5 புக்கு இருக்குது, 5 முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கல்கி எழுதின ஒவ்வொரு புத்தகத்தையும் முடித்தேன், ஒவ்வொரு சிறுகதையும் முடித்தேன். பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், பார்த்திபன் கனவாக இருக்கட்டும், சிவகாமியின் சபதமாக இருக்கட்டும், சோலைமலை இறவரசியாக இருக்கட்டும், கல்வனின் காதலியாக இருக்கட்டும், இப்படி அவர் எழுதின எல்லா புத்தகத்தையும் படித்தேன். அவர் எழுதின எல்லா சிறுகதையும் படிச்சுட்டு புக்கை தேடுறேன், புக்கே கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தில் இருந்தது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் வெறும் வார்த்தையை வச்சு எவ்வளவு பெரிய மேஜிக்கை பண்ண முடியும், ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு திறமை என்னன்றதை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கல்கின்றவர் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆத்தராக அதுக்கப்புறம் மாறிட்டார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பொன்னியின் செல்வன் படம் வரப்போது படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு படிச்சுருங்க பொன்னியின் செல்வன் புக்கை அப்படின்னு ஒரு பூமர் மாதிரி ஒரு 6 காரணத்தை சொல்லி அட்வைஸ் பண்ண போகிறேன். ஸோ பொன்னியின் செல்வனை நீங்கள் ஏன் படிக்கணும், ஒரு 6 காரணம் சொல்கிறேன். முதல்ல ஒரு நாவலை நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுடைய மூளைக்குள்ளே நடக்கும். உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன், ஒரு அழகான வீடு அப்படின்னு சொன்னேன்னா எது உங்களுக்கு அழகான வீடு? ஒருவேளை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது ஒரு நபருக்கு அழகான வீடாக இருக்கலாம், இல்லை 2வது நபருக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது அழகான வீடாக இருக்கலாம். இப்போ நான் சினிமாவில் முதல்ல காட்டின வீட்டை அழகான வீடுன்னு காட்டினா 2வது நபருக்கு அது அழகாக தெரியாமல் போகலாம். 2வது காட்டின வீட்டை அழகான வீடுன்னு டிவியில் காட்டினேன்னா, ஒரு சினிமாவில் காட்டினேன்னா முதல் நபருக்கு அது பிடிக்காமல் போகலாம். ஆனால் அழகான வீடுன்னு ஒரு புத்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 2 நபருக்கும் அவங்களுடைய அழகான வீடு தான் கண்ணுக்கு தெரியும், உங்களுடைய மூளைக்குள்ளே இது நடக்கும். ஸோ அழகான வீட்டுக்கே எப்படின்னா, ஒரு புத்தகத்தில் பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அதெல்லாம் நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுவீங்க? எவ்வளவு தான் பிரம்மாண்டம் இருந்தாலும், எவ்வளவு தான் செலவு பண்ணி பார்த்தாலும் ஒரு ஆளால் ஒரு அளவுக்கு மட்டும்தான் பிரம்மாண்டத்தை காட்ட முடியும். ஆனால் மூளையால் உங்களுடைய சிந்தனையால் ஒரு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை வேணால் உருவாக்க முடியும். அதனால தான் புத்தகத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறது. 2வது, ஒரு கதையை படிக்கிறப்ப அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கான டைமை அந்த புக் கொடுக்கும். ஆனால் சினிமா அப்படி கொடுக்காது. சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தினாலோ, இல்லை ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்து, இல்லை ரொம்ப சோகமாக்குனாலோ, இல்லை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாலோ அந்த சீன் கடந்து போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் நமக்கு டைம் இருக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தே ஒரு காமெடி வரலாம், இல்லை ஒரு சோகமான விஷயம் ஒரு சந்தோஷத்துக்கு அடுத்து வரலாம். ஆனால் புத்தகத்தில் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு எமோஷன் உங்களுக்கு அதிகமாக வந்ததுன்னா அதை உணர்றதுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் நீங்கள் உணரணும்னு நினச்சாலும் உட்காந்து உணரலாம், ஆனால் படத்தில் அப்படி கிடையாது. அடுத்து, ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறப்ப ஒரு டீட்டெயிலில் உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது. இப்போ தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட திரும்பி பேசினா கூட ஒரு டீட்டெயிலை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்போ சின்ன சின்ன டீட்டெயிலையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. புத்தகத்தில் அடுத்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய டீட்டெயிலை கொடுக்க முடியும். ஒரு சினிமான்றது 2.5 மணி நேரம் தான் எடுக்க முடியும். அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு டீட்டெயிலை ஒரு ஆளை காட்ட முடியும்? ஆனால் ஒரு புத்தகத்தில் அப்படி கிடையாது. எவ்வளவு டீட்டெயிலை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு புல்லை பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு பறவையை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வந்தியத்தேவனுடைய முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையும் நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் சினிமாவில் அவ்வளவு டீட்டெயிலை கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், குறுகிய நேரத்தில் அதை கொண்டு வர முடியாது. அடுத்தது, ஒரு சினிமாவை பார்த்துட்டோம்னா அதில் இருக்கிற கேரக்டர் நம்ம மனசில் அப்படியே உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தை படித்தோம்னா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசில் வந்துட்டு போவாங்க. ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த முகம் தான் ஞாபகம் வரும், வேறு எந்த முகத்தையும் நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது.
அதே மாதிரி தான் இப்போ எனக்கு பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப பூங்குழலி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த கேரக்டரை இந்த உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ யாரோ ஒரு ஆள் அந்த கேரக்டரை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்குமே பூங்குழலி அந்த கேரக்டர் தான், வந்தியத்தேவன் கார்த்தி தான். இப்போ கார்த்தியை தவிர ஒரு வித்தியாசமான நபரை வந்தியத்தேவனாக நம்மளால் படிக்கும் போது இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம மூளையை ப்ரீ ஆக்குபை பண்ணிக்கும் ஒரு மூவி. அதனால தான் மூவி பார்க்குறதுக்கு முன்னாடியே புத்தகத்தை படிச்சுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு ஆக்டர் ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னா, அந்த ஆக்டர் இப்போ கார்த்தி வந்து வந்தியத்தேவனாக நடிக்கிறாருன்னா, கார்த்தி இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் சூப்பராக நடிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்தியத்தேவனாக மட்டும் அவரை பார்க்க மாட்டோம், அவர் இதுக்கு முன்னாடி நம்மளை எந்தெந்த கேரக்டர்லாம் இன்ஸ்பயர் பண்ணாரோ, நம்மளை ரசிக்க வச்சாரோ, அந்த கேரக்டர்லாம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்தியத்தேவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு கைதி கார்த்தி ஞாபகத்துக்கு வரலாம். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா அதையும் ஒரு சிறப்பாக நடிச்சிட்டார். ஸோ எவ்வளவு தான் சிறப்பாக வந்தியத்தேவனாக அவர் நடித்தாலும் அவர் பண்ண சில சிறப்பான விஷயங்கள் ஞாபகம் வந்து போகும். ஸோ கார்த்தியை தான் அங்கே பார்ப்போமே தவிர வந்தியத்தேவனை நம்மளால் உணர்றதுக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் கிடைக்கும், புத்தகத்தில் அப்படி கிடையாது. ஸோ இதனால தான் உங்களை நான் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது, பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது, தியேட்டரில் போய் பார்க்க தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா படத்தை இன்னும் நல்லா நீங்கள் ரசிப்பீங்க அப்படின்றதுக்கான கேரண்டியை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்ததுனால மேபி படிக்கும் போது அதோட ரெஃபரன்ஸே நமக்கு வந்துட்டு போகலாம். பட் அட்லீஸ்ட் படத்துக்கு முன்னாடியாவது நம்ம அந்த நாவலை படிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பொன்னியின் செல்வனை படிக்காமல் விட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை நீங்கள் பார்க்காமலே போக போகிறீங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்.